இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேணும் அவர்களுக்கு ஒரு ரோலும் கதையில் இல்லையே எப்படி இந்த புது அஞ்சலி மாதிரியே வேணுக்கும் கதையில் எந்த ரோலும் இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னு இருந்தே அப்படி தான் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆக்கிட்டாங்களேன்னு தோணும்போது இன்றைக்கி அவருக்கு ஒரு கதையை கொடுத்தாங்க ஏன்னா அவர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது இருமல் வந்து பார்த்தா நிறைய ரத்த ரத்தமாக போக ஆரம்பிக்குது இதை சௌந்தர்யா பார்க்கும்போது சமாளிச்சிட்றாரு ஏசி ஒர்க்காவில் வேர்க்குது அதனால தான் அப்படி பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா அங்கேயே வரமாட்டேன்னு சொல்லி சமாளித்து விட்டுறாரு ஆனால் அவருக்கு மனசில் பயம் வந்துருச்சு இங்கே பாரதி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேமாவுக்காக வந்து ஸ்கூலுக்கு வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் கலந்துகிட்டு ஹேமாவுக்கு வந்து அட்வைஸ்லாம் இருக்காரு வந்து கிளா எல்லாத்தையும் எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்து படிக்கணும் க்ளாஸில் வந்து பாடம் நடத்தமோ பேசக்கூடாது அப்படின்லாம் வசனம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் லக்ஷ்மி பார்த்துட்டு எனக்கும் எங்கள் அப்பா வந்தால் எப்படி இருக்கணும்னு கற்பனைலாம் பண்ணி பார்க்குறாங்க ஸோ அந்த கற்பனைலாம் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு தான் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்து துரத்திக்கிட்டே வந்து லக்ஷ்மி என்ன கேட்குறாங்க அப்படின்னா எனக்கும் வந்து கொஞ்சம் பார்க்குறீங்களா ஏன்னா எங்கள் அம்மா வரல அதனால் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கன்னா இவர் பார்க்க முடியாதுங்க ஏன்னா அவர் பயம் வந்துருது இதையும் நம்ம பிள்ள தான் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு இவர் நடந்து நடந்து வெளில போயிட்டே இருக்காரு வெளில போக போக அவங்க தரத்துக்கிட்டே போய் என்ன பாருங்க பாருங்கன்னா எனக்காக வாங்க வாங்க சும்மா ஹெல்ப் பண்ணுங்கன்னா நான் கண்டவங்களாம் வந்து பார்க்கக்கூடாது உங்கள் அப்பா அம்மா தான் வரும்னு இவர் சொன்ன உடனே நீங்கள் கண்டவங்களாம் கிடையாது நீங்க தான் அப்பாங்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு கத்தி நான் சௌந்தரியா பாட்டிட்டு கேட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த புள்ள மனசையும் வேற காயப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கோவமாவே நடந்து போயிட்டே இருக்காரு லட்சுமி நில்லுங்க இல்லங்கன்னு பின்னாடியே வரமோ அதை நிறுத்தவே நிறுத்தாம கிளம்பி போய் கார் எடுத்துகிட்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்கன்னு கிளம்பி காரில் போயிட்டாரு இங்க வேணும் வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்க அந்த டாக்டர் வந்து உங்க வீட்லயே இதெல்லாம் சொல்லலாமேனா அவங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவங்க பதட்டமா வாங்க அப்படின்னு இவர் சொல்ல சரி ஓகே ரெண்டு நாள் ரிப்போர்ட் வந்துடும் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னதோடு இன்றைக்கி எபிசோட் முடியுது ஸோ பெருசாக ஒன்றும் விஷயங்கள் நடக்கலை இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ இடம்பொருள்